வணக்கம். நான் தகவல் பேசுறேன். இன்னைக்கு நாம காலங்களை பார்க்க போற முக்கியமான விஷயம் பிளாஸ்டிக். இன்னைக்கு இருக்கிற உலகத்தை ஆட்டி படைக்கிற பெரும்பான்மையான பொருட்கள நெகிழியும் ஒன்று. எதற்காக இந்த நெகிழியை பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள நெகிழி எத்தகைய இடம் பெற்று இருக்கிறது, அந்த நெகிழி பத்தின விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துல இந்த காணொலி. நெகிழி ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். உலகிலேயே மிக ஆழமான கடற்பகுதி என்று சொல்லப்படுகிற மரியான ஆகணி, அந்த பகுதியில அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போது அதுக்கு அடியுறவை பார்த்தபோது அனுக்கிய பிளாஸ்டிக் போய் சேர்ந்திருக்கு. ஆக இந்த உலகத்தை எத்தகைய இடத்தையும் ஆச்சரித்துக்கொள்ளும் தன்மை வந்தது நெகிழி என்பதற்கு இது ஒரு முக்கிய எடுத்துக்காட்ட நம்ம எடுத்துக்கலாம். சரி, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுக்குள்ள வருவோம். ஒரு ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கும் ஒரு விதமான மறுசுழற்சி குறியீடு கொடுத்திருக்காங்க, ரீசைக்கிள் சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கோண குறியீடு. அந்த முக்கோண குறியீட்டுல வரிசைப்படுத்தலாம், அதாவது நம்ம திரைப்படத்தை வரிசைப்படுத்துவாங்க, நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த நெகிழியும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வரிசைப்படுத்தப்பட்ட இந்த நெகிழி பண்ண விவரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த இந்த பொருட்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், எத்தனை நாட்கள் எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிற தெளிவான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். சோ அதுக்கான காணொலி பற்றி தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோ போடலாம். டொமஸ்டிக் டெய்லி யூசேஜஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகின்ற லஞ்ச் பாக்ஸஸ் மற்றும் இதர பொருட்கள், அதனை தொடர்ந்து வாட்டர் பாட்டில்ஸ் மற்றும் இதர பொருட்கள், டஸ்ட்பீன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சானிடரிஸ், பிளாஸ்டிக் ஸ்பூன் அண்ட் பிளேட்ஸ் மற்றும் இதர பொருட்கள். இதனை பயன்படுத்தி நம்ம தகுந்த குப்பை தொட்டிகளை அதை தரமாரியாக பிரித்து அப்புறப்படுத்தணும். இதை தொடர்ந்து நாம் ரீசைக்கிள் கோடை தெரிஞ்சுக்க போகிறோம். ரீசைக்கிள் கோடினுடைய வரிசை வாரியாக, நம்பர் ஒன்று பிஇடி, பாலித்தீன் டெரப்தலைட். இந்த வேதிப்பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வாட்டர் பாட்டில்ஸ், கூல்ட்ரிங்க் பாட்டில்ஸ். இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஃப்ளோர் மேட், பிளாஸ்டிக் சேர். இதை அதிகப்படியாக நம்ம பயன்படுத்தோம்னா நமக்கு பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் இரண்டு HDPE, ஹை டென்சிட்டி பாலித்தீன். இந்த வேதிப்பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக் பாட்டில்ஸ், மில்க் கேன், கேபிள் ஒயர், கவரிங், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு பென், பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் கிடைக்குது. நம்பர் மூன்று PVC, பாலிவினைல் குளோரைடு. இது ரொம்ப அபாயகரமான ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் மூலமாக PVC வாட்டர் பைப்ஸ் எல்லாம் நம்ம அன்றாட பயன்படுத்துகிறோம். இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக ஃப்ளோர் மேட், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதை அதிகப்படியாக பயன்படுத்தினா கேன்சர் ஏற்படும் அபாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் நான்கு LDPE, லோ டென்சிட்டி பாலித்தீன். இந்த மெட்டீரியல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பாட்டில் லீட், ஸ்குவீசபிள் பாட்டில்ஸ். இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எக்ஸ்போர்ட் என்வலப்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், இதெல்லாம் கிடைக்குது. நம்பர் ஐந்து PP, பாலிப்ரொப்லைன். இந்த பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது மெடிசின் பாட்டில், கெச்சப் சிரப்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த பொருட்களும் கிடைக்குது. இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக சிக்னல் லைட்ஸ் மற்றும் பெருக்கும் தொடப்பங்கள் எல்லாம் கிடைக்குது. இது சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் உடலுக்கு கேடு விளைக்காத ஒரு நல்ல பொருள்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆறு PS, பாலிஸ்டரின். அபாயகரமான மெட்டீரியல் இது ஒன்று. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிச்சன் ட்ரேஸ், ஐஸ்கிரீம் கப்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க. இதை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக பிளாஸ்டிக் பிளேட்ஸ், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இது அபாயகரமான ஒரு மெட்டீரியல். நம்பர் ஏழு அதர். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கேஸ், வாட்டர் கேன், இதெல்லாம் கிடைக்குது. இதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் மறுசுழற்சி செய்யவே முடியாது, நோ ரீயூஸ். அதனால் இதை பயன்படுத்த தவிர்க்கணும். இதை தொடர்ந்து பயன்படுத்தினா கேன்சர், அபார்ஷன் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும்.
இந்த காலங்களில் இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுடைய பொருளாதார நேரத்தை எனக்கு செலவழிப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி விரும்பப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரஸ் பண்ணிட்டு அதை தொடர்ந்து ஒரு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.